والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته، يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. قال النبي صلى الله عليه وسلم: من أراد الله خيرا يرزقه خليلا صالحا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. கடந்த வாரம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் இறை நேசர்கள் குறித்த பதிவுகளை குறித்தும் வலிமார்களின் வழியை அடைவதற்கான வழிகளையும் நாம் குர்ஆன் ஹதீஸின் வழியாக நாம் சிந்தித்தோம். மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான்: ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உக்கூனு மாதிக்கின், உண்மையாளர்களுடன் நீங்கள் அமருங்கள். சாதிக்கீன் என்பதற்கு குர்ஆன் விளக்கம் தரும் சாலிஹீன்கள், சாலிஹீன்களோடு உங்களுடைய நட்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றார். அல்லாஹ் எங்கெல்லாம் இத்தகுல்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அதற்கு அடுத்து என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றானோ அவைகளெல்லாம் மிகவும் முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு அம்சமாக குர்ஆனினுடைய வழிநடுகிலும் நாம் பார்க்கின்றோம். சாலிஹீன்களுடன் ஏன் அமர வேண்டும்? குர்ஆன் விளக்கம் தரும்: ஹாலிதூஹும் லிதகூன மிஸ்லஹும், அவர்களோடு கலந்திருந்தால் அவர்களை போன்று நீங்களும் ஆக முடியும் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். நபிமார்களுடைய துஆக்களை குர்ஆனிலே பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையில் ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், மதிநுட்ப தீட்சண்ய அறிவையும் எனக்கு தந்தருள் புரிவாயாக, சாலிஹீன்களோடு என்னை சேர்த்தருள் புரிவாயாக. நபிமார்களே சாலிஹீன்கள் தான், சாலிஹீன்களோடு என்னை சேர்த்தருவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வதை குர்ஆன் பதிவு செய்கின்றது என்றால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள்: வஅத்கல்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய ரஹ்மத்தில் என்னை நுழைய வைத்து சாலிஹீன்களிடம் என்னை நுழைய வைப்பாயாக என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை குர்ஆன் பதிவு செய்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள்: உத்தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணமடைய செய்வாயாக, சாலிஹீன்களோடு என்னை இணைத்தருள் புரிவாயாக. எனவே எல்லா நபிமார்களும் சாலிஹீன்களோடு இணைந்திருப்பதை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மன்றாடி பிரார்த்திக்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வும் அதைத்தான் கூறுகின்றான். உக்கூனு மஅ ஸாதிகீன், நல்லோடியார்களோடும் சாலிஹீன்களோடும் நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாரின் மீது நிஅமத் செய்து விட்டாயோ அப்படிப்பட்ட ஒரு வழியை காட்டு என்பதற்கான
வான்மறையின் விரிவாக்கம் சித்திக் நபிமார்கள் சித்திகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள். எனவே தொழுகையிலேயே நாம் சாலிஹீன்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று கேட்கின்றோம். அதே போன்று நம்முடைய நட்புகளையும் நம்முடைய அமர்தல்களையும் நாம் அல்லாஹ்விற்காக அந்த நட்பை சாலிஹீன்களோடு ஏற்படுத்திக் கொள்வோமேயானால் அந்த நட்பு சோனம் வரைக்கும் நம்மை அழைத்து செல்லும் என்பதை குர்ஆனும் பல்வேறு இடங்களில் நமக்கு பதிவு செய்கின்றது. சோனவாசி அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், என்னோடு அமல் செய்தவர், என்னோடு ஹஜ் செய்தவர், என்னோடு நோன்பு பிடித்தவர், ஆனால் அவரை இங்கே சொர்க்கத்தில் காணவில்லையே, அவர் இல்லாமல் நான் வெறுமையை உணர்கின்றேன் என்று சொன்ன பொழுது சோனவாசிகளுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவருடைய நண்பர் சில பாவங்களின் காரணமாக அவர் நரகத்தில் இருப்பார், இந்த சோனவாசியின் சிபாரிசை ஏற்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திலிருந்து அவருடைய நண்பரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று மலக்குமார்களிடம் உத்தரவிடுவார். நரகவாசி கேட்பார் மலக்குகளிடம், நேற்று வரை என்னுடன் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒருவரை காணவில்லையே, அவரை எங்கே என்று சொன்ன பொழுது சாலிஹான அவருடைய நண்பரின் சிபாரிசின் பொருட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்று விட்டான். இது ஏதோ ஒரு கற்பனை அல்ல, குர்ஆன் கூறுகின்றது. அந்த நரகவாசி கூறுவார், ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், நமக்கும் இப்படி ஒரு சாலிஹான நண்பர் சொர்க்கத்தில் இல்லாமல் ஆகிவிட்டாரே என்று அந்த நரகவாசி புலம்புவதை பார்க்கின்றோம். எனவே நல்ல நட்பு சுவனம் வரைக்கும் நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதுதான் வான்மறையினுடைய வழிகாட்டுதல். நல்லோர்களுடன் அமர்வது மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நல்லோர்களுடனும் சாலிஹீன்களுடனான உங்களுடைய நட்பானது 100 ஆண்டு முகஸ்துதி இல்லாத வணக்கம் செய்ததற்கு ஒப்பாக அது ஆகிவிடும் என்று மௌலானா ரூமி அவர்களுடைய மஸ்னவி ஷரீஃபிலே அவருடைய தத்துவங்களிலே பார்க்கின்றோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு மகனுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களில் ஈமானுக்கு அடுத்ததாக நீ நல்ல நண்பர்களை சாலிஹான இஹ்லாசான நண்பர்களை நீ சம்பாதித்துக் கொள் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நண்பர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை பார்க்கின்றோம். எனவே முக்லிசான சாலிஹான நண்பர்களை சம்பாதித்துக் கொள்வது சைத்தானே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். உகவியன்னகும் அஜ்மாயின், அல்லாஹ்விடத்திலே அவன் சபதம் செய்தான், நான் அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் அவன் சிலர்களை அவன் விடுவிக்கின்றான், இல்லா இபாதிக்கல் முகலசின், உன்னுடைய இஹ்லாசான அடியார்களை தவிர என்று, அந்த இஹ்லாசான அடியார்களை கெடுக்க முடியாது என்று சைத்தானே ஒப்புக்கொண்ட விஷயம், அந்த இஹ்லாசானவர்கள் தான் சாலிஹீன்கள். சாலிஹீனுடைய உச்சநிலையை அடையக்கூடியவர்கள் தான் வலிமார்கள். எனவே நபியின் நேசத்தை பெற்ற சஹாபிகளை போன்று இந்த உலகத்தில் யாரும் வைந்துவிட முடியாது. நபியினுடைய பார்வை ஒரு கணம் பட்டாலே அவர்கள் அந்த அளவிற்கு அந்தஸ்தையும் உயர்வையும் அடைந்து விடுகின்றார்கள். அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். யாரும் இல்லாத ஒரு வனாந்திரத்திலே ஒரு முகாம் இடுகின்றார்கள் தங்கிவிட்டு போவதற்காக. அப்பொழுது ஒரு கிராமவாசி வருகின்றார், சஹாபிகளை பார்த்து, நீங்கள் எல்லாம் யார், எங்கு செல்கின்றீர்கள் என்று அவருக்கு சஹாபிகளை குறித்தும் நபிகளாரை குறித்தும் அவருக்கு தெரியவில்லை. சஹாபிகள் இஸ்லாத்தை குறித்தும் இஸ்லாத்தினுடைய ஒழுக்க அது போதிக்கக்கூடிய ஒழுக்கங்களையும் எடுத்துரைத்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குறித்து அவர்கள் சொல்கின்றார்கள், கிராமவாசி உங்களுடைய நபியை நான் காணலாமா, சந்திக்க முடியுமா என்று கேட்ட பொழுது தாராளமாக சந்திக்கலாம் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூடாரத்திற்கு அழைத்துச் செல்கின்றார்கள். அவர் பெருமானாரை பார்த்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் இஸ்லாத்தின் தாரக மந்திரமான கலிமாவை கற்றுக் கொடுக்க சொல்லி இஸ்லாத்தை தழுவிவிட்டு அவர் கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், நானும் உங்களோடு யுத்தத்திற்கு வரலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கின்றார்.
அப்பொழுது அவர் கூறுகின்றார், நீங்கள் சென்று கொண்டிருங்கள், நான் எனது வீட்டிற்கு சென்று என்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு வருகின்றேன் என்று. எனவே பெருமானாரும் சஹாபிகளும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். கிராமவாசி தன்னுடைய வீட்டிற்கு சென்று குதிரையை எடுத்துக்கொண்டு சஹாபிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முந்திக் கொண்டு செல்கின்றார். சஹாபிகள் அவருக்கு ஜாடை செய்கின்றார்கள், நபிகளாரை முந்தக்கூடாது என்று ஜாடை செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விடுங்கள், அவர் யார் தெரியுமா என்று கேட்கின்றார்கள். சஹாபிகளுக்கு ஆச்சரியம். சஹாபிகளுடன் தான் அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தார் அந்த கிராமவாசி. பெருமானாரை சந்தித்தது சில கணங்கள் தான். இப்பொழுது பெருமானார் கேட்கின்றார்கள், அவர் யார் தெரியுமா? சஹாபிகள், அல்லாஹு அலம் வரசூலு, அல்லாஹும் ரசூலும் தான் அறிந்தவர்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ மலிக்கும் மிம் முலூக்கில் ஜன்னா, சுவன அரசர்களில் ஒரு அரசர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யுத்தத்திற்கு சென்றால் ஷஹீதும் ஆகிவிட்டார். அவருடைய உடல் அடக்கத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணறையில் இருக்கின்றார்கள். ஜனாசாவை குழியில் வைத்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்புகின்றார்கள். சஹாபிகள் ஆச்சரியப்பட்டு பார்க்கின்றார்கள். சுவன அரசர்களில் ஒரு அரசர் என்று பெருமானார் சொல்லப்பட்ட அந்த ஜனாசாவை வைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்களே, காரணம் என்ன என்று நல்லடக்கம் முடிந்தபின் பெருமானாரிடம் கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜனாசாவை குழியில் வைத்தவுடன் சுவன அழகிகள் அவரை கொஞ்சுவதற்காக வந்து விட்டார்கள், அதனால் நான் முகத்தை திருப்பி விட்டேன். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், ஒரு ரக்காத் தொழவில்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, நோம்பு இல்லை, உபரியான எந்த வணக்கமும் இல்லை, பெருமானாரை ஒரு கணம் சந்தித்ததுதான். நல்லடியார்களை சந்திப்பதும் நம்மை சுவனவாசியாக ஆக்கும், மரித்து போன நம்முடைய இதயத்தை உயிர்ப்பிக்க வைக்கும் என்பதற்கு சான்று சூரத்துல் கஹ்ஃபிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மஜ்மஉல் பஹ்ரைன் என்ற இடத்திலே உள்ள சாலிஹான நல்லடியாரை சந்திக்க சொல்லி அல்லாஹ்வின் கட்டளை வருகின்றது. அந்த இடத்திற்கான அடையாளம் அல்லாஹ் சொல்கின்றார், நீங்கள் உணவிற்காக மீனை எடுத்துச் செல்லுங்கள், அது உணவுக்காக துண்டு செய்யப்பட்டு பொறித்த மீன், அதை எப்பொழுது இழக்கின்றீர்களோ அந்த இடத்தில் தான் அந்த நல்லடியார் இருப்பார். பல நாட்கள் பயணித்து செல்கின்றார்கள், ஒரு இடத்தில் ஓய்வெடுக்கின்றார்கள். அவர்கள் உடன் இருந்த பணியாளர் யூஷர் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் நபியாக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் நபி அல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உதவியாளராக இருந்தார். ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது துண்டு செய்யப்பட்ட உண்பதற்கு பக்குவப்படுத்தப்பட்ட அந்த மீன் உயிர் தெளிந்து கடலிலே ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு போய்விட்டது என்று சூரத்தில் கஹ்ஃபிலே வருகின்றது. அதற்கு பின்பு அந்த இடத்தை விட்டு கடந்து அதற்கப்புறம் பசியாக இருக்கின்றது என்று உண்பதற்காக அந்த உணவை தேடிய பொழுதுதான், சுருக்கமாக சொல்கின்றேன், அந்த மீன் ஒரு பாதையை எடுத்து சென்று விட்டது, உயிர்ப்பித்து விட்டது என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மரித்த மீன் உயிர் பெறுகிறதென்றால் அங்குதான் சாலிஹானவர்கள் இருப்பார்கள். குர்ஆனினுடைய விளக்க உரை நமக்கு சொல்லும், எங்கெல்லாம் சாலிஹீன்களுடைய தொடர்போடு நீங்கள் இருந்தால் மரித்து போன நம்முடைய இதயம் உயிர் பெறும், இஸ்லாத்தின் பக்கம் அது உயிர் தெழும் என்பதற்கான அடையாளமாக அதை சொல்வார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாளுடைய நாளில் தலைக்கு மேல் சூரியன் உதித்து அதனுடைய உஷ்ணத்தின் காரணமாக காத்திருக்கக்கூடிய காலம் கொடுமையானது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்ற சுபச்செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நோவினை தரக்கூடிய வேதனை எப்படி சுபச்செய்தியாக ஆகும்? காஃபிர்கள் சொல்வார்கள், இங்கு காத்திருந்து இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிப்பதை விட நரகத்திற்கு சென்று விடலாமே என்று துடிப்பார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லலாம், உங்களுக்கு சுபச்செய்தி, நீங்க நரகத்துக்கு போங்க என்று. இங்கு காத்திருப்பது அதை விடவும் கொடுமையாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் ஏழு கூட்டத்தார்களுக்கு தான் அரிசினுடைய நிழல் கிடைக்கும்,
இந்த ஏழு கூட்டத்தாரை பற்றியும் நாம் பிரிதொரு சமயத்தில் பகிர்வோம். அதில் ஒரு கூட்டம் அல்லாஹ்விற்காக நட்பு செய்தவர். அமல்களை குறித்து அங்கு சொல்லவில்லை, நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்விற்காக, இந்த உலகாதயத்திற்காக, உலகத்தின் பதவிகளை அடைவதற்காக அல்ல, அல்லாஹ்விற்காகவே, அல்லாஹ்வின் திருமுகத்திற்காகவே ஒரு நட்பை கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த அமளிதுமலையான அந்த நேரத்தில், நிழலே இல்லாத அந்த நாளில், அரிஷனுடைய நிழலில் இந்த நல்ல நண்பர்கள் அல்லாஹ்விற்காக நட்பு செய்தவர்கள் அவர்களுக்கும் அந்த நிழல் கொடுக்கின்றது என்றால் நட்பு குறித்து இஸ்லாமியுடைய பார்வை எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறிய ஹதீஸிலே பெருமானார் கூறுகின்றார், அல்லாஹ் யாருக்கு ஹைரை நாடுகின்றானோ அவர்களுக்கு சாலிஹான நண்பனை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்பதை சொல்கின்றோம். ரவாசினுடைய புலம்பல்களை குர்ஆன் பதிவு செய்யும், யாலை தனி தகது புலானன் ஹலியா, இந்த நல்லவர்களையெல்லாம் நான் நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் விட்டு விட்டேனே என்று நரகவாசிகள் புதம்புவதை குர்ஆன் பதிவு செய்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அந்த சாலிஹீன்களுடைய நட்பு நம்முடைய இதயத்தை உயிர்ப்பிக்க வைக்கும், நம்மையும் அதுபோன்று சாலிஹீன்களாக ஆக்கும். இந்த சாலிஹீனுடைய உச்சநிலைதான் விலாயத்தை பெற்றவர்கள், இறை நேசர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இறை நேசர்களை நோவினை செய்தார்களோ, அல்லாஹ் ஹதீஸ் குதுசியிலே சொல்கின்றான், இறை நேசனைகளில் வார்த்தைகளால் நிந்தனைகளால் இப்படி யார் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் என்னோடு போ யுத்தத்திற்கு வரட்டும் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றார். அல்லாஹ் தன்னோடு யுத்தத்திற்கு வருவதற்கு இரண்டு பேர்களை அல்லாஹ் அறிவிக்கின்றான். ஒன்று குர்ஆனிலே வருகின்றது, இன்னொன்று ஹதீஸிலே வருகின்றது. குர்ஆனில் யுத்தத்திற்கு பிரகடனம் செய்யப்பட்டவர் வட்டியை வம்படியாக வாங்கிக் கொண்டு வட்டியை உண்ணுகின்றவரின் அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா போர் தொடுக்க ஆயத்தமாக இருப்பதாக சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்கின்றார். ஹதீஸிலே, ஹதீஸ் குதுசியிலே வலிமாறுகளை நோவினை செய்தவர்கள் அவர்களுடன் அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா என்னோடு யுத்தத்திற்கு அவன் தயாரா என்று அல்லாஹ் பிரகடனம் செய்கின்றான் என்றால் சாலிஹீன்கள் அல்லாஹுவினோடு நெருக்கத்தை பெற்றவர்கள். நெருக்கத்தை பெற்றுமேயானால் அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா மறைமுகமான ஞானங்களை அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்திப்பை சொல்லும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா நம் புறத்திலிருந்து நாம் அவருக்கு ஞானத்தை வழங்கினோம் என்று ஏட்டில் படிப்பதல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலாவுடைய புறத்திலிருந்தே அவர்களுக்கு ஞானங்கள் வரும். ஒத்தகுல்லாஹ வயுஅல்லிமுகுமுல்லாஹ் சூரத்துல் பக்ரா சொல்லும், அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். இப்ப தக்வா செய்தவர்கள் தான் சாலிஹீன்கள், சாலிஹீன்கள் தான் வலிமார்கள். எனவே அவர்களுக்கு ஏட்டிலிருந்து அவர்கள் படிப்பதில்லை, அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஹதீஸ்களின் வாயிலாகவும் குர்ஆனினுடைய வழித்தடங்கள் மூலமாகவும் நாம் பார்க்கின்றோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா தன்னுடைய மகளிடம் அவர்கள் சில தீனார்களை கொடுத்துவிட்டு, உன்னுடைய சகோதரி இரண்டு பேருக்கும், உன்னுடைய சகோதரன் இரண்டு பேருக்கும் இதை நீ பங்கு வைத்துக் கொடு என்றார்கள். அன்னை ஆயிஷா சித்திகாவுக்கு ஒரு சகோதரி தான், சகோதரர்கள் இரண்டு பேர், ஆக இன்னொரு சகோதரி யார் என்று தெரியாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவிடம் கேட்கின்றார்கள். மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய நேரம் அப்பொழுதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய இன்னொரு மனைவி அவர்கள் கர்ப்பமாக இருக்கின்றார்கள், கர்ப்பத்தில் உள்ளது பெண் குழந்தைதான், அந்த குழந்தைக்கும் இது சேர வேண்டும் என்பதை அவர்கள் வசிய செய்கின்றார்கள் என்றால் எங்கிருந்து தெரிந்தது? அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். ஆக மறைவான விஷயங்களை இல்லா மனிர்சலாம் என்ற சூலின் அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா மறைவான விஷயங்களை தான் பொருத்தத்திற்குரியவர்களை தவிர வேறு யாருக்கும் அறிவிக்க மாட்டான் என்று சூரத்தில் ஜின்னிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றார். எனவே மறைவான விஷயங்கள் யாருக்கும் தெரியாது என்று சொல்ல முடியாது. குர்ஆன் கூறுகின்றது, பலா எதுகிறோ அல அகைபிகி இல்லா மனிர்சலா, அவனுடைய பொருத்தத்திற்குரியவர்களை தவிர மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டான். ஆக பொருத்தத்திற்குரியவர்கள்
நபிமார்கள் ரசூல்மார்கள் சாலிஹீன்கள் சித்திகீன்கள் அல்லாஹ் அவர்களோடு அமரச் சொல்வதின் காரணம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாமும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைகளில் அல்லாஹும்ம அர்சுக்னி ஹுப்பக உன்னுடைய பிரியத்தை நான் கேட்கின்றேன். அதற்கு அடுத்து அவர்கள் இருக்கின்றார்கள் ஒஹுப்ப மை யொஹிப்புக்க உன்னை யாரெல்லாம் பிரியம் வைக்கின்றார்களோ அவர்களுடைய பிரியத்தையும் நான் கேட்கின்றேன். அதற்கு பிறகுதான் ஒஹுப்ப அமலை யுகர்ரிபினி இலா ஹுப்பிக்க உன்னுடைய ஹுப்பின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அமலை நான் கேட்கின்றேன் என்றார். ஆக அல்லாஹ்வின் பிரியத்திற்கு அடுத்து பெருமானார் கேட்டது அல்லாஹ்வை பிரியப்படக்கூடிய நேசர்களின் நட்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார். அதே சமயம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்னுடன் நண்பனாக எப்படி ஒரு நண்பனை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றார்கள், என்னிடத்தில் உள்ள தவறுகளை கண்டால் அதை பரப்புரை செய்வான், என்னிடத்திலே உள்ள நலவுகளை அவன் பிறரிடத்திலே பகிரமாட்டான், அப்படிப்பட்ட ஒரு நண்பனை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நேசத்திற்கும் ஒரு அளவுகோல் இருக்கின்றது. அல்லாஹும் ரசூலும் தான் நமக்கு உச்சபட்சமான நேசமாக இருக்க வேண்டும். மற்ற எல்லா நட்புகளும் ஒரே அடியாக நீங்கள் நட்பு கொண்டீர்களேயானால் அவர் செய்யக்கூடிய தவறுகளெல்லாம் உங்களுக்கு நலவாக தெரிந்துவிடும், அதற்கெல்லாம் நீங்கள் ஆமாம் போடுற மாதிரியாய். அதனால் பெருமானார் சொல்றார்கள் ஒரே அடியாக நீங்கள் நேசம் கொண்டு உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் சொல்வீர்களேனால் ஒரு நாள் அவர் உங்களுக்கு விரோதியாக கூடும். அதே போன்று உங்களுடைய விரோதியையும் ஒரே அடியாக நீங்கள் வெறுத்தி விடாதீர்கள், ஒரு நாள் அவர் உங்களுக்கு நண்பராகவும் கூடும். எனவே விரோதியாக இருந்தாலும் கூட வரம்பு மீறிய வார்த்தைகளால் என்ன செய்தார்கள், ஒரு நாள் ஒருவேளை அவர் நாளை அவருக்கு நமக்கு நேசராகும் பொழுது இப்படியெல்லாம் சொன்னாரே என்ற நினைவு அவருக்கு வந்துவிடக்கூடும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்புக்கு நமக்கு காட்டிய வழியாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி குர்ஆன் முழுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சாலிஹீன்களை பற்றியும் நல்லடியார்களை பற்றியும் அல்லாஹ் நபிமார்களை சொன்னது போன்று சாலிஹீன்களை நமக்கு சொல்வதற்கான குர்ஆன் பதிவு செய்வதற்கான காரணம் சாலிஹீன்களோடு நீங்கள் அமருங்கள், அது போன்று நீங்கள் ஆகுவதற்காக என்று. எனவே ஒரு நண்பன் ஒருவன் ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கின்றான். எனவே நண்பனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் பொழுது கவனமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள். எனவே நட்பு விஷயத்தில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குற்றங்களை எல்லாம் மன்னித்து மறைப்பதும் நண்பனினுடைய குணம். நண்பனினுடைய ரகசியங்களை மறைப்பதும் அவனுடைய அமானிதமான சொற்களை வெளியில் பரப்புரை செய்யாமல் இருப்பதும் நட்பினுடைய இலக்கணமாக இருக்கின்றது என்பதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் ஹப்சா விதவையாக வந்த பொழுது உஸ்மான் அலி அல்லாஹு தஆலாவிடம் மனம் முடிக்குமாறு கேட்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது அந்த யோசனையில் நான் இல்லை என்று விட்டார்கள். அந்த கவலையை அபூபக்கர் சித்தீக் அவர்களிடம் சொல்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. இது இன்னும் அவர்களை கவலைக்குறியாகியது. பெருமானாரிடம் சென்று பெருமானாரிடம் கூறிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உஸ்மானுக்கு உன்னுடைய மகளை விட சிறந்த பெண் கிடைப்பாள், உன்னுடைய மகளுக்கு உஸ்மானை விட சிறந்த மணமகன் கிடைப்பான் என்று சொன்னார். சிறிது காலத்திற்கு பின் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களுக்கு தன்னுடைய மகள் ருக்கையாவை மணமுடித்துக் கொடுத்தார்கள். அது ஹப்சாவை விட சிறந்த பெண் தான், நபியின் மகள் ஹப்சாவிற்கு உஸ்மான் அலி அல்லாஹு தஆலாவுடைய சிறந்த மணமகனாக பெருமானாரை முடித்துக் கொண்டார்கள். நாம் சொல்ல வருவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சாவை மணமுடிக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு என்னிடம் அமானிதமாக சொல்லியிருந்தார்கள், நீங்கள் இந்த விஷயத்தை என்னிடத்தில் பகிரும் பொழுது அவருடைய அமானிதமான விஷயத்தை நான் எங்கே ஒளறிவிடுவேனோ என்றுதான் நான் மௌனித்திருந்தேன் என்றார்கள். எனவே ஒரு நண்பனுடைய அமானிதமான விஷயங்களை நாம் பரப்புரை செய்யாமல் இருப்பது மாணவியினுடைய வழிகாட்டுதலாக இருக்கின்றது.
எனவே நல்ல நண்பர்களுடன் நம்முடைய அமர்வுகளை ஏற்படுத்தி இம்மைக்கும் மறுமைக்கும் பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வோமாக. வாஹிதாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.